ஆண்டவர் சொல்கிறாரு, முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காதே, நான் புதிய காரியங்களை செய்கிறேன். நியூ திங்ஸ். நீங்கள் சொல்கிறீங்க நத்திங்ஸ் அப்படிங்கிறீங்க, அவர் சொல்கிறார் நியூ திங்ஸ். நியூ திங்ஸ், ஐ வில் டூ நியூ திங்ஸ் இன் யுவர் லைஃப். நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும், நீங்கள் அடைஞ்ச அவமானத்துக்கும், உங்கள் வாழ்க்கையில் வந்த இழப்புக்கும், எல்லாத்துக்கும் சரி கட்டுற மாதிரி அவர் உங்களுக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் வச்சுருக்கிறார். வெட்டி கிளிகளும் மொசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் பலன்களையெல்லாம் நான் உனக்கு திரும்ப அளிப்பேன், திரும்ப அளிப்பேன். இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்கிறார், திரும்ப அளிப்பேன், திரும்ப தருவோம். வாழ்க்கையில் என்னால் திரும்ப கொண்டு வர முடியும். நீ இழந்ததை, உன் கையை விட்டு போனதை திரும்ப நான் கொண்டு வருகிற தேவன். நான் மரித்ததை உயிர்ப்பித்து இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிறவராக நான் இருக்கிறேன். இது உள்ளவைங்க, இது வச்சிங்கன்னா தான் ஒரு ரீஸ்டார்ட் நீங்கள் பண்ணுவீங்க, ஒரு ரீஒர்க் நீங்கள் பண்ணுவீங்க. திரும்பவும் ஒன்றை செய்யும்படியான ஒரு எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய பேர் எப்படி இருக்கிறீங்கன்னா, போதும்டா போதும் அந்த மாதிரி ஆயிடுதும், என்ன ஃப்ளாட் அப்படிலாம் கிடையாது. தேவன் உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை மறுபடியும் கட்டி எழுப்புறார். உங்ககிட்ட நம்பிக்கையான தரிசனத்தை மீண்டும் தேவன் விதைக்கிறார். தேவன் நம்பிக்கையான கனவுகளை உங்களுக்குள்ள விதைக்கிறார். அவர் சொல்றார், நான் உனக்கு வளமான எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன், வளமான தொழிலை நான் வச்சிருக்கிறேன், நம்பிக்கையான எதிர்காலத்தை நான் உனக்கு, நான் அதை உனக்காக வச்சிருக்கிறேன். நீ அதை பார்ப்பாய், நீ அதை காண்பாய். அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களே அதை காணும். நீங்க சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், மை ரிடீமர் லிவ்ஸ். இழந்த நாட்கள், இழந்த வாய்ப்புகள், என்னை விட்டு போன எத்தனையோ விஷயங்கள் உங்க வாழ்க்கையில எல்லாம் திரும்ப வரும். 5 வருஷம் போயிட்ட, 10 வருஷம் போயிட்ட, 15 வருஷம் போயிட்ட, இல்லை எல்லாத்தையும் சேர்த்து பிடிக்கிற மாதிரி தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை செய்வார். யோவேல் 2:25 படிக்கிறோம், நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாக வெட்டி கிளிகளும் பட்டு பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஸோ இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. திரும்ப அளிப்பேன், திரும்ப தருவேன்.